சில சந்தேகங்களை நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அவற்றிற்கு சுருக்கமாக சில விடைகளை சொல்லலாம் என்று இந்த பதிவிலே முயற்சி செய்கின்றேன். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஐயா. எப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பை பற்றியுமே எல்லா விளக்கங்களையும் நானே சொல்றதுன்னா ஆயிரக்கணக்கான மணி நேரம் ஆகும். தம்பூலம் போட்டுக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அது எப்படி காம்பை கிள்ளிட்டு போடுறதா, நுனியை கிள்ளிட்டு போடுறதா, இப்படியெல்லாம் அதே யாரையாவது கேட்டால் தெரியுது. இப்படி எல்லாவற்றுக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டும் என்றால் விளையாடாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய முயற்சிக்கு வரணும், அப்போ தான் இது வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த தாம்பூலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, காலையிலே வாக்கு அதிகமாகவும் வெற்றிலையும் சுண்ணாம்பும் குறைவாகவும் போட சொல்லுகின்றார் பெருமான். அதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் நீங்கும், இந்த வாத பித்த சிலேத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அது சரிசமமாகும். மத்தியானத்தில் சுண்ணாம்பு அதிகமாக மற்ற ரெண்டும் குறைவாகவும் போட சொல்கின்றார். இரவிலே வெற்றிலை அதிகமாக போட சொல்கின்றார். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால், தேங்காய் பால் ஐயா எப்படி அதிலிருந்து கொழுப்பை எடுக்கிறது, கொழுப்பை எடுத்துட்டு சாப்பிட சொல்லி சாமி சொல்கிறாரு, சரி கொழுப்பை எப்படி எடுக்கிறது? இது வந்து அந்த குறிப்பிலேயே பெருமான் சொல்கிறாரு. நீங்கள் அதை கூட கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால், ஐயா இது வந்து கொஞ்சம் சோம்பல், அந்த சோம்பலை கொஞ்சம் நீக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கை நீங்களும் கொஞ்சம் அக்கறைப்படுங்க. அதில் என்ன சொல்கிறாரு, தேங்காய் பால் தான் பார்க்கடல், அதை தேவர்கள் கடைந்தார்கள்ன்றாரு. அப்போ நாம் என்ன செய்யணும், கடையணும், அவ்வளோதானே. இது வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க ஐயா? பல வழிகளில் நம்ம அந்த கொழுப்பை நீக்கலாம். இப்போ அது பால், நம்ம பாலை என்ன பண்ணுறோம், காய்ச்சிறோம். காய்ச்சினா என்ன ஆகுது, அந்த ஏடு மாதிரி அந்த ஆடைன்னு சொல்லுவாங்க, அது படியும். அதை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம், ஏன்னா அது கொழுப்பு. அவ்வளோதான், தேங்காய் பாலை காய்ச்சினீங்கன்னா மேலே அந்த ஆடை கொழுப்பு வந்துடுது, அதை எடுத்துடலாம். இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த கொழுப்பு மேலே படியும், ரெண்டு தடவை வச்சிங்கன்னா அதை எடுத்துடலாம். அப்புறம் கொழுப்பு நீக்கிய தேங்காய் பால் அப்படியே அமுதம் சாப்பிடலான்னு பெருமான் சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து சாப்பிடலாம். சரி, மூணாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செந்தூரம், இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அயம் முதலிய செந்தூரங்கள், தாமிரம் முதலிய பஸ்பங்கள் உட்கொள்ள வேண்டும்னு பெருமாள் சொல்கிறார். எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், உடம்பு திடப்படும். அப்போது இதை எப்படி சாப்பிட்றது, அது ஏற்கனவே ரெண்டு குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். அயச்செந்தூரம் கடையில் வாங்கிங்க, கவர்மெண்ட்லேயே விற்கிறாங்க, அரசாங்கத்தாலேயே அந்த இன்காப்ஸில் விற்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிங்க. இல்லை தனியார் சில கம்பெனிகள் இருக்குது, சில தனியார் இந்த அரசு பட்டம் பெற்ற சித வைத்தியர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது எதை பொதுவாக சொல்கிறேன், அரசாங்கத்தினுடைய இந்த இன்காப்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு அதுக்கு ஒரு டெஸ்ட்டு பரிசோதனை இருக்குங்க. என்னென்னா, ஒரு காகிதத்தில் அந்த செந்தூரத்தை கொட்டி கீழே ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னா, அந்த இரும்பு சன்னு அதில் இருந்துச்சுன்னா, இரும்பு சன்னு அப்படியே இருக்கக்கூடாது, அது எடிபிளாக உணவாக மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு உள்ள இருக்கிற உடல் உறுப்புக்களை அது கெடுத்துரும், கிட்னியெல்லாம் போயிடும், லிவர் எல்லாம் போயிடும். அப்போது அந்த சன்னை நகருதான்னு பாருங்கள், நகரில் அப்படின்னா சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு டெஸ்ட்டு. அதே போல் இந்த தாமிர பஸ்பத்துக்கு என்ன ஒரு டெஸ்ட் அப்படின்னா, அதை உடனே சாப்பிடாதீங்க, ஒரு ஆறு மாதம் வச்சுருங்க, அது பச்சையாக போகுதான்னு பாருங்கள். தாமிரத்தில் எப்பவும் களிம்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த களிம்பு நீக்குவது தான் அது சுத்தம் பண்ணுறது, பஸ்மம் பண்ணுறது. அந்த பச்சை ஆகலை அப்படின்னா, ஆறு மாதம் கழிச்சு பச்சை ஆகலைன்னா, அது ஒரு அரிசி இடம் தேனில் குழைச்சோ இல்லை நெய்யிலையோ நீங்கள் சாப்பிடுங்க, தேனிலையும் சாப்பிடலாம். இது ஒரு வழி.
ரெண்டாவது வழி ஒரு இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, அந்த அரசாங்கம் வெளியிடுகின்ற அந்த மருந்துகளையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபா பாதுகாப்பாக நம்ம எப்படி அதை உட்கொள்வது, இதுக்கு ஒரு குறுக்கு வழி என்னன்னா, உங்க ஊர்ல யாராவது ஹோமியோபதி டாக்டர் இருந்தாருன்னா, ஹோமியோபதின்றது என்னங்க, சித்த வைத்தியத்திலிருந்து போனது தான், அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். சித்த வைத்தியத்தினுடைய குழந்தை தான் ஹோமியோபதி. இப்போ நம்ம நவபாஷாண வைத்தியம்னு சொல்றோம் இல்லைங்களா, போகர் கண்டுபிடிச்சு நவபாஷாண சிலையை பழனியில அமைச்சாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விஷத்தை விஷத்தால் முறித்தல், ஆனா அதுல என்னன்னா, அந்த விஷத்துல இருக்கிற விஷத்தை முறிச்சிட்டு அதை வீரியத்தை மட்டும் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஹனிமனுடைய வைத்தியம் கொஞ்சம் மாறுபடும், அது நமக்கு தேவையில்லை. இரண்டையும் கம்பைன் பண்ணி சேர்த்து நாம் ஒரு முறைய செய்யலாம். எப்படின்னா, இது அயச்செந்தவரம் தாமிரபஸ்பம் அதை கடையிலேயே வாங்கிட்டுவாங்க. அந்த ஹோமியோபதி வைத்தியர்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா, ஐயா இதை எங்களுக்கு கியூ பண்ணி கொடுங்க, குவிண்டெசன்ஸ், அதனுடைய சாரத்தை குவிண்டெசன்ஸ் என்று அவர்கள் சொல்வார்கள், அதை செஞ்சு கொடுங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல செஞ்சு கொடுத்துருவார். அது ஒண்ணும் இல்லை, அதுல எத்தனாலும் ஒரு ஆல்காரால் ஒரு சாராயம் வைக்கிறதுங்க, அது அந்த கடையிலேயே கிடைக்கும், ஹோமியோபதி கடையிலேயே கொடுப்பாங்க. இந்த வைத்தியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அதுலேருந்து கியூ எடுத்து கொடுப்பார். அந்த கியூ எடுத்து கொடுத்தா ஒரே ஒரு சொட்டு, அதிகமாக வேணாம், ஒரே ஒரு சொட்டு, அது அந்த ஒரு 100 மில்லி தண்ணியில் விட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கியூ உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கியூவை வந்து இந்த குளிகைகள் சும்மா அந்த நம்ம கடுகு மாதிரி இருக்குங்க, சின்னதாக இருக்கும் அந்த குளிகைகள், இனிப்பு மிட்டாய், அது பாலில் இருக்கிற சர்க்கரையிலிருந்து அவங்க செய்கிறாங்க, அதில் கொஞ்சம் அந்த தண்ணியை ஊற்றுங்க. அப்போ அந்த குளிகைகள் பூரா வந்து மருந்தாகிடுது. அதில் ஒரே ஒரு குளிகை, இதுக்கு 1 m பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. 1 m பொட்டன்சின்னா ஒரு 1000 அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அநேகமாக மருந்து நேனோ லெவலில் தான் இருக்கும், சப்டாமிக் லெவலில், எலக்ட்ரானிக் கடந்து நேனோ லெவலில் தான் இருக்கும், ஆனால் வேலை செய்யும். அதை மாதத்துக்கு ஒரே ஒரு குளிகை, ஒரே ஒரு குளிகைக்கோ அயச்சந்தூரம்னா அதில் 1 m பொட்டன்சியில் ஒரு குளிகை எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னாக்கா, இது பெரியவங்க குழந்தைங்க சாப்பிட்ற வழி, அப்படி இல்லைன்னா ஒரு மாத்திரை எடுத்து நாக்கில் வச்சு சப்பி சாப்பிட்ருங்க, உங்களுக்கு நல்ல நோயறி பாட்டில் கொடுக்கும். இது அனுபவத்தில் கண்டது. ரெண்டாவது, அதே போல் 1 மாதம் கழிச்சு, இது 1 மாதம் அப்படியே விட்டுருங்க, அடுத்த மாதம் இந்த தாமிரபஸ்பம் இருக்குங்கள, அதையும் இதே முறையில் கியூ ஆக்கி அந்த கியூவில் ஒரு ட்ராப் எடுத்து தண்ணியில் விட்டு அந்த தண்ணியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த மாத்திரைகளில் போடுங்க, 1 மாத்திரை எடுத்து சாப்பிடுங்க. இது அயச்சந்தூரம் தாமிரபஸ்பம் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமான வழி. நமக்கு என்ன, இந்த சித்த வைத்தியமே தான், ஆயுர்வேத வைத்தியமே தான், ஹோமியோபதி வைத்தியமே தான், இல்லை அலோபதியே தான், இந்த கட்சி கட்டுற வேலைலாம் நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சாமி சொல்லியிருக்காரு, அவர் காலத்தில் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துப்பார். அவருடைய சீடர்கள் ஒரு அப்படியே ஒரு பரம்பரை இருக்கு, அவங்க சிலருக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. பெருமாள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு வைத்தியம் எல்லாம், அது யார் உண்மையான சீடர்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு செயல் என்று திருவள்ளுவர் சாமி சொல்ற மாதிரி நம்மால முடிஞ்சதை நம்ம செய்யணும். சரி, 4வதாக இந்த கரிசாலையை பற்றி ஒரு முக்கியமான செய்தி, அதை வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சாமி எப்படியாவது சொல்றாரு, அது பல இடங்கள்ல சொல்றாரு, அதெல்லாம் ஒன்று சேர்த்து புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ முக்கியமான செய்திகள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிசாலைய தினே தினே பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையாலாவது எப்படியோ ஏதோ ஒரு தந்திரத்தில் சாப்பிட வேண்டும். அது காரணம் சொல்றாரு, பிரதம உள்ளுடம்பாதிகளை நீடிக்க பண்ணும் சொல்றாரு. நம்ம உடம்புக்கு, இந்த உடம்புக்குள்ளார எத்தனை இருக்குதுங்க, இன்னும் 6 உடம்பு இருக்கு. இதெல்லாம் தனியாகவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். எல்லா உடம்புக்கும், 7 உடம்புக்கும் கரிசாலை உணவாக போய் சேரும். 1. 2வது என்னன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பெருமான் சொல்லுகின்ற பொழுது, மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆச்சாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து. ஆச்சாரியனுடைய திருவடி எங்கே இருக்குங்க, புருவதியில்
இருக்கு. அங்க கவனம் வச்சுக்கணும். எவ்வித தந்திரத்திலாவது தினை தினை உட்கொண்டால் தேக கெடுதியாகி அசக்தம், அசக்தம் அப்படின்னா டயர்ட்னஸ், களைப்பு, சோர்வு நீங்கி தேகம் வலுவுள்ளதாக நெடுநாளைக்கு இருக்கும் என்று பெருமான் சொல்றார். தினம் தினம் சாப்பிடணும், ஏதோ ஒரு வழியில் அப்படியே பச்சையா இலையா சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்க வந்து துவையலா மசியலா எப்படியோ உலர தள்ளுங்க, தான் பெருமான் சொல்றது. ஏன்னா அது வந்து ஒரு கற்ப மூலிகை, சஞ்சீவி மூலிகை, இதெல்லாம் பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆக எப்படியோ சாப்பிடுங்க, அப்படி கிடைக்கலன்னா பொன்னாங்கண்ணியை சாப்பிட சொல்கிறாரு. பொன்னாங்கண்ணியில் தான் அந்த மஞ்சப்பூ இருக்கும், அதை சாப்பிட சொல்கிறாரு. அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வரி அதுக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியறது சிரமம். அது என்ன சொல்றாருன்னா, மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள். பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். இதுதான் முக்கியம். இதில் ரகசியமே, கரிசாதனுடைய ரகசியமே இதுதான். அது என்ன அப்படின்னா, ஆண்டவரா சொன்னது அனந்த காலம் மகான்களிடத்துக்கு சேவை செஞ்சாலும் அவங்களும் சொல்ல மாட்டாங்கன்றார். என்ன இதுதான் அல்டிமேட் சீக்ரெட். இது என்ன அப்படிப்பட்ட ஒரு பரம ரகசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுத்த வரியிலேயே சொல்கிறார் பாருங்க, முக்தி அடைவதற்கு சகாயமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், ஐயா முக்தின்றது ஒரு ஞான நிலை, அதுக்கு ஒரு இலை உதவுமா, ஒரு மூலிகை உதவுமா, இப்படி நம்ம மனசில் இருக்கிறதுனால தான் பெருமான் சொல்கிறத அலட்சியம் செஞ்சுட்டு மேலே போயிடும். சன்மார்க்கிகள்லேயே பல பேர் கரிசாலையை சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி அண்ணாக்களை தேய்க்க சொல்லுவார், அந்த பசை மாதிரி செஞ்சு அண்ணாக்களை இந்த கட்டை விரல்லையோ அல்லது இந்த ஆள்காட்டி விரல்லையோ மேலே தேய்க்க சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சித்தர் நெறிப்படி சுத்தசன்மார்க நெறிப்படி முக்தின்னா என்னங்க? நான் உங்களுக்கு பல யோகங்களில் சொல்லி கொடுத்துருக்குறேன், அக்க யோகத்தில், அப்புறம் வந்து பல இடங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முக்தி என்பது ஒரு ஞான நிலை, அறிவு நிலை, ஆனால் மனித தேகத்திலே அது ஒரு இடத்திலே இருக்கின்றது. முக்கோடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அக்கண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அது எங்கே இருக்குது? நம்முடைய உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே முக்கோண வடிவத்தில் அது கோயில் இருக்குது, அம்பலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில் ஒரு ஜோதி இருக்குது, அதுக்கு முன்னால் ஒரு கதவு பூட்டு உண்டு. அந்த கதவை திறக்கணும். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோன்னு சொல்லுவார். அங்கே இருக்கிற திரைகளை எல்லாம் பொசுக்கணும், கதவை திறக்கணும், பூட்டை திறக்கணும். அதுக்கு தான் பெருமான் ஜீவகாரியம் ஜீவகாருண்யம் என்கின்ற சாவி வேண்டும் என்று சொல்வார். அப்போ உள்ளே போகணும், உள்ளார முதல்ல நுழையணும். அதை தான் பெருமான் சொல்வார் ஞானசரியில், உகும் தருணம் புகும் தருணம் பார். உகும் தருணம்னா உடம்பை விட்டு உயிர் வெளியே போகின்ற வினாடி. புகும் தருணம் அப்படின்னா பொற்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவேன்னு சொல்வார். ஆக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னா, அந்த பொற்சவை சிற்சபை என்று சொல்லுகின்ற இந்த புருமதிக்கு உள்ளே சிரசின் நடுவிலே ஒரு நம்முடைய காரண சரீரத்தில் இருக்கின்ற அதுதான் சிற்சபை, அதுதான் சிதம்பரம் கோயில், அதுதான் வடலூர் ஞானசபை. அந்த கோயிலுக்குள்ளார புகுந்துடணும். அதுக்காக தான் இந்த மனித தேகம், இந்த மனித தேகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்தி அடைவதற்கு எளிதாக இருக்குது. உடம்பார் அழியல் உயிரார் அழிவர்னு ஏன் திருமலர் சாமி சொல்கிறாரு? மனித தேகத்தில் தான் இது சாத்தியம், மனித தேகத்தில் தான் இந்த தலையினுடைய மத்தியில் அப்படி ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு ரொம்ப நுட்பமானது, அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளார புகுந்துக்கணும். அப்படி போக முடியாமல் அந்த கதவுக்கு முன்னால் என்னென்ன மறைப்பு இருக்குது, இந்த ஏழு திரைகள் மட்டும் இல்லை, முக்கியமாக நம்முடைய கோழ இருக்குது, பித்தநீர் கவனீர்னு சொல்லுவார் பெருமான். இந்த கரிசாலை அண்ணாக்களை தடவும் போது அந்த பித்தநீர் கவனீரெல்லாம் வெளியில் வந்துடும். நீங்கள் தடவி பாருங்களேன், உடனே தெரியும். ஒரு பத்து நாளில் எல்லாம் இங்கே இருக்கிற கோழ அந்த பித்தநீர் இதெல்லாம் வெளியே வந்துடும்.
அப்போ இந்த மூலிகை என்ன பண்ணும்னா அந்த உஷ்ணத்தை கொடுக்கும், சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும். அங்க இருக்கின்ற அந்த தடைகள் எல்லாம் பித்தனி கவனி இதெல்லாம் நீக்கிடும். அந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ அந்த இடம் தெரிஞ்சிக்கணும், அந்த இடத்துல கவனம் வைக்கணும். ஒரு மேல்நாட்டு சித்தர் கூட சொல்லுவார், தட்டுங்கள் திறக்கப்படும் பாரு, எதை தட்டுறது, எங்கே தட்டுறது, எப்படி தட்டுறது, அது திறந்தா உள்ள என்ன தெரியும். இது நமக்கு நடராஜராகவும் சிவலிங்கமாகவும் வெட்டவெளியாகவும் அருட்பெருஞ்சோதியாகவும் நம்ம தமிழர் தமிழ் சித்தர்களும் வள்ளலாரும் நமக்கு வள்ளலார் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். ஆக சிரசின் நடுவிலே இருக்கின்ற இந்த சிற்றம்பலம்தான் கடவுளுடைய வீடு, அதற்குள்ளே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி தான் கடவுள். அருட்பெருஞ்சோதியை நாம் காணல் வேண்டும், இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்கு இந்த கரிசாலை உதயம். அந்த உள்ளார நுழைஞ்சிட்டா முக்தி, உள்ளார நுழையவும் வெளியே வரவும் கற்றுக்கொண்டவன் சித்தனாகின்றான். அந்த உள்ளேயே எப்பவும் உணர்வை வச்சுக்கணும், அப்பதான் பெருவாழ்வு கிடைக்கும். சிச்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின்பார் பெருமான். ஞானசரியில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் கடவுள் வாக்கு. சிச்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின், பெருவாழ்வுன்றது என்னங்க, கடவுள் வாழ்கின்ற வாழ்வு, இம்மை மறுமை உண்மை. இந்த உலகத்தில் நாம் வாழ்றது இக உலக வாழ்க்கை, இறந்த பிறகு மேல் உலகத்தில் வாழ்வது அவ்வுலக வாழ்க்கை. கடவுள் வாழ்றது, கடவுள் எங்கே இருக்கார், இந்த உலகத்திலையும் இருக்கிறார், அந்த உலகத்திலையும் இருக்கிறார், எல்லா காலத்திலையும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரை பெரிதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை தந்தேனை தன்மயமாக்கி பொங்குமானந்த போகபோக்கியினாய் புத்தமது அருத்தியின் உள்ளத்தே அங்கையில் கனி போல் அவந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதியின் அரசேன்னு அஷகத்தை சாமி முடிப்பார். ஆக அந்த நிலையெல்லாம் அதான் பெருவாழ்வு. ஆண்டவன் எப்படி வாழ்கின்றானோ அதை போன்ற வாழ்வு இறைவன் தன்மை அறிந்து அம்மைய மாதல் சாமி சொல்றார். அதுவே வள்ளலாருக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்கணும்னு அவர் சொல்றார். ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடியின் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேன்னு சொல்வார். அப்போ அந்த கதவு திறக்கணும், உள்ளே நாம் புக வேண்டும். அதற்கு வழி என்ன, தடைகள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த மூலிகை கரிசாலை கரிசலாங்கண்ணி என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலிகை செய்யும், உஷ்ணத்தை கொடுக்கும், அங்கே இருக்கின்ற கோழை அதுக்கப்புறம் பித்தனி இதெல்லாம் வெளியேற்றிடும். அதனால தான் எவ்வித தந்திரத்தில் ஐயா எப்படியோ சாப்பிடு, முதல்ல சாப்பிடு உள்ளார போகட்டும். இதுதான் பிராக்டிக்கல். இந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. முதல்ல சாப்பிடு, எப்படியோ குறையோ நிறையோ சாப்பிடு, இதுதான் பெருமான் சொல்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். அங்கே உள்ளார நுழைஞ்சாதான் முக்தி. அந்த அளவுக்கு உணர்வு நுட்பமாக, ஏன்னா இந்த இறைவனுடைய படைப்பிலேயே ரொம்பவும் நுட்பமான ஒரு சின்னது, ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் ஓப்பனிங் எங்கே இருக்குன்னா அண்ணாக்கு மேலே அந்த சிச்சபைக்குள்ளே இருக்குது. அதுவும் காரண சரீரத்தில் இருக்குது. இந்த உடம்பு அறுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, டிசைட் பண்ணால் ஒன்றும் டாக்டருங்களெல்லாம் சர்ஜன்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது அண்ணா இதில் இருக்குது, காரண சரீரத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய உணர்வு நுட்பமாக வேண்டும். அதனால தான் பெருமான் வந்து ஞானசபையில் அந்த கட்டின கோயிலில் முன்னாலே எழுதி வச்சிருப்பார், கொலை புலை தவிர்த்தவரே உள்ளே நுழைய வேண்டும். ஏன் சொல்கிறாருன்னா இளம் நுழைய முடியாது. கொலை புலை செய்கின்ற பொழுது நம்ம உணர்வு தடிச்சு போகுது. தடிச்சு போனால் எப்படி நீங்கள் உள்ளே நுழைவீங்க? இப்போ ஒரு ஊசி முனை அளவுக்கு ஒரு துவாரம் இருக்குங்க, அதில் ஒரு யானை நுழைய முடியுமா, ஒரு ஒட்டகம் நுழைய முடியுமா? அதுபோல் ஆகிடுது, நம்முடைய உணர்வு தடிச்சு போகுது, நுழையவே முடியாது. அது புலால் சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஒரு திமிங்கிற மாதிரி ஆகிடுது, உணர்வு அவ்வளோ மொத்தமாக மரத்து போகுது. இப்போ மரத்து போகுதுன்னா என்னங்க, மரம் எப்படி இருக்குது, மரம் எப்படி இருக்குங்க, தடிமனாக இருக்குது, சொர சொரான் இருக்குது, அவ்வளோ உணர்ச்சி இல்லை. அதுக்கு ஒரு அறிவு தானே, நமக்கு ஆறு அறிவு, அது கண்ணெல்லாம் ரொம்ப நுட்பமானது. அப்போ மறத்து போகக்கூடாது. உணர்வு எந்த அளவுக்கு நுட்பமாகின்றதோ அவ்வளோதான் ஞானம். ஞானமே உணர்வை நுட்பமாக்குவது தான். அந்த உணர்வை நுட்பமாக்குவதை தடுப்பதனால தான் பெருமான் வந்து கொலை புலை வேண்டான்னு சொல்கிறார். இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். ஆக இந்த கரிசாலையை எப்படியாவது சாப்பிடுங்க ஐயா. அண்ணாக்கில் காலையில் கரிசாலையிலேயே தந்த சுத்தி செய்ய சொல்கிறார், பல்லு துளக்க சொல்கிறார், அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அது அண்ணாக்கில் தடவை சொல்கிறார். ஆக இந்த
நாலு விஷயங்களையும் இன்றைக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவை நான் மேற்கொண்டேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி, வாழ்க வாழ்க.